கம்பளே கண்டிகாலத்துக்குரிய மரச்செதுக்கள் வேலைப்பாடுகள் காணப்படுகின்ற இடங்களில் ஒன்றாக நாங்கள் ஏற்கனவே எம்பக்க தேவாலயம் தொடர்பாகவும் அந்த தேவாலயத்தில் காணப்படுகின்ற செதுக்கல்கள் தொடர்பாகவும் பார்த்தோம். இது கண்டிகாலத்துக்குரிய பனவிட்டிய ஆலயமாகும். அதாவது 18ஆம் நூற்றாண்டுக்குரிய செதுக்கல்கள் காணப்படுகின்ற, அதாவது மரச்செதுக்கல் காணப்படுகின்ற இடங்களாக இந்த பனவிட்டிய ஆலயத்தை குறிப்பிடலாம். இந்த ஆலயமானது குர்நகல் மாவட்டத்தில் தம்பதனிய பிரதேசத்தில் பனவிட்டிய எனும் கிராமத்தில் இந்த மடம் காணப்படுகின்றது. இது முற்காலத்தில் வழிப்பயணிகள், அதாவது ஒரு தேவாலயம் ஓர் ஆலயம் உருவாக்கப்படுவது என்றால் வழமையாக நாங்கள் பார்க்கின்ற போது அரசர்களுக்காக அல்லது பிரபுக்களுக்காக அமைக்கப்பட்டதாக கூறப்படும். ஆனால் இந்த மடம், இந்த ஆலயமானது ஒரு பாமர மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட ஒன்றாகும். அதாவது வழிப்பயணிகளின் களைப்பை போக்குவதற்காக வேண்டி நிர்மாணிக்கப்பட்ட ஓர் மடம்தான் இந்த பனவிட்டிய ஆலயம். இந்த பனவிட்டிய ஆலயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இது ஒரு சிறிய ஒரு மண்டபமாகும். நீங்கள் பார்க்கின்ற போது விளங்கும் இது சிறிய ஒரு மண்டபமாகும். இந்த மண்டபம் 18 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்ட ஒரு மண்டபமாகும். இந்த மண்டபம் தொடர்பாகவும் இந்த மண்டபத்தில், அதாவது இந்த ஆலயத்தில் காணப்படுகின்ற மரச்செதுக்கள் வேலைப்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் இன்று பார்க்கப் போகின்றோம். பனவிட்டிய கட்டடமானது தூண்கள் மீது அமைக்கப்பட்ட ஓர் கட்டடமாகும். தூண்கள் மீது அமைக்கப்பட்ட கட்டடங்களாக நாங்கள் மிதவள டம்பிட்ட விகாரையினையும் குறிப்பிடலாம். அந்த மிதவள டம்பிட்ட விகாரை போன்றே இந்த மரச்செதுக்கலான இந்த கட்டடமும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதாவது நிலமட்டத்திலிருந்து 1 அடி உயரமாக தூண்கள் எழுப்பப்பட்டு அந்த தூண்களின் மேல் தீராந்திகள், அதாவது வலைகள் போடப்பட்டு அந்த வலைகளின் மேல் நிலைக்குத்தாக தூண்கள் எழுப்பப்பட்டு இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது.
இந்த கட்டிடமும் இதிலுள்ள அனைத்து செதுக்கல்களும் 18ஆம் நூற்றாண்டுக்குரியதாக கூறப்படுகின்றது. அதாவது கண்டி காலத்தை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. அப்போ மாணவர்களே, கம்பளை காலத்து காணப்படுகின்ற மரச்செதுக்கல் எது என்றால் அது இம்பக்க தேவாலயம். இது கண்டி காலத்துக்குரிய மரச்செதுக்கல் வேலைப்பாட்டினை கொண்ட ஓர் இடம்தான் இந்த பனவிட்டிய அம்பலம். இந்த பனவிட்டிய அம்பலத்தில் காணப்படுகின்ற நாங்கள் செதுக்கல்கள் உள்ள இடங்களை நாங்கள் பார்க்கின்ற போது தீராந்திகள், தூண்கள், இதே போன்று பொதிகை அமைப்புகள், இதே போன்ற காப்பு, வட்டக்குத்தி போன்றன இங்கு காணப்படுகின்ற கட்டடக்கலையினுடைய அம்சங்களை நாங்கள் குறிப்பிடலாம். இங்குள்ள தூண் செதுக்களும் அது தொடர்பான கலைத்துவ பண்புகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது தங்குமிடத்தின் மரத்தூண் ஒன்று 6 அடி உயரமுடைய மரத்தூண்கள் காணப்படுகின்றது. இந்த தூண்கள் எம்பக்க ஆலய தூண்களை ஒத்துள்ளன. இருந்தபோதும் சகல தூண்களும் சீராக அலங்கரிக்கப்படவில்லை. நாங்கள் தூண்களை பார்க்கின்ற போது விளங்கும். இருந்தபோதும் சகல தூண்களும் வந்து சீராக நிர்மாணிக்கப்படவில்லை. இதேபோன்று மடத்தின் உட்பகுதியில் உள்ள 9 தூண்களும் செதுக்கல் வேலைப்பாடுகள் காணப்படுகின்றது. அதாவது அந்த மண்டபத்தில் உள்ள 9 தூண்களிலும் மட்டுமே இந்த செதுக்கல் வேலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம். செதுக்கல் வேலைப்பாடானது அரை உடைப்பு தன்மையில் இந்த செதுக்கல்கள் காணப்படுகின்றது. அதனை நாங்கள் பார்க்கலாம். எம்பக்க செதுக்கலை போலின்றி இவை சற்று விரைப்புத்தன்மை கொண்டதாக இந்த செதுக்கல்கள் காணப்படுகின்றது. எம்பக்க தேவாலய செதுக்கல்களை நீங்கள் பார்க்கும்போது விளங்கிக் கொள்ள முடியும். அந்த செதுக்கல் வந்து ஒரு லயம் சலனம் கொண்டு காணப்படும். இந்த செதுக்கல், அதாவது பனவிட்டிய ஆலயத்தில் காணப்படுகின்ற இந்த செதுக்கலானது ஒரு விரைப்புத்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இங்குள்ள 9 தூண்களிலும் காணப்படுகின்ற செதுக்கல்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த செதுக்கலானது மல்யுத்தம், நடனக்காரர், மேலக்காரர், நடனமாத உருவங்கள், தாமரை மலர்கள், தூண் பொதிகைகள் போன்ற செதுக்கல்களும், மேலும் பிணைந்துள்ள பாம்புகளுடைய அமைப்புகள், மயில்சோடி, மான்சோடி, சுற்றுப்பிரகார பிரகார காட்சி போன்றவற்றினையும் இங்கு காணப்படுகின்ற செதுக்கல்களாக நாங்கள் பார்க்கலாம். இன்னும் இதில் மல்யுத்தம் எனும் செதுக்கல்களை நாங்கள் பார்க்கின்ற போது, மாணவர்களே, நீங்கள் இந்த படத்தினை அவதானிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். மல்யுத்தம் எனும் செதுக்கல் வேலைப்பாட்டில் 2 மனித உருவங்கள் சட்டகத்தினுள் சமநிலை நன்கு பேணப்படும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளது. சமநிலை என்பது பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அந்த சட்டகம் ஃபுல்லாகவே செதுக்கல்கள் காணப்படுகின்ற ஒன்றாக நீங்கள் விளங்கிக்கொள்ள முடியும். ஒரு மனித உருவத்தின் தலை மேல் நோக்கியும் மற்றைய மனித உருவத்தின் தலை கீழ் நோக்கியும் உள்ளது. பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுடைய தலை மேல் நோக்கியும் மற்ற மனிதனுடைய தலை கீழ் நோக்கியும் காணப்படுகின்றது. அவருடைய கால்கள் அவருடைய கைகளில் மற்றவருடைய கைகள் பிடித்தவாறு, மற்றவருடைய கைகள் அவருடைய கால்களை பிடித்தவாறு இங்கு காணப்படுகின்றது. இந்த செதுக்கலை நீங்கள் பார்க்கலாம்.
இந்த செதுக்கலுடைய தன்மைகள் ஆடையினுடைய வடிவமைப்புகள் பார்க்கின்ற போது ஆடை கண்டிகால ஆடை அணிகலன்கள் ஆடைகள் அணிவிக்கப்பட்டதாக காணலாம். கண்டிகால ஆடை அணிகலங்களுடைய அமைப்புகள் இதில் வெளிக்காட்டப்பட்டுள்ளது. மேலே ஆடைகளின்றி கீழே மற்றும் ஆடைகள் அணிவிக்கப்பட்டு காணப்படுகின்றது. இந்த செதுக்கலுடைய தன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த செதுக்கலுடைய சுற்றி வரை உள்ள சட்டகத்தில் காணப்படுகின்ற அந்த அரம்பு போன்ற செதுக்கல்களையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இது ஓரளவு சிதைந்துள்ள செதுக்கலாக விளங்கிக் கொள்ள முடியும். நீங்கள் பார்க்கின்ற போதே விளங்கும் அந்த மரத்தூண்களுடைய அமைப்புகள் ஓரளவு வெடிப்புகள் உட்பட்ட பகுதிகளாக இந்த செதுக்கல்கள் காணப்படுகின்றது என்பதனை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எம்பக்க தேவாலயத்தில் காணப்படுகின்ற செதுக்களுடைய தன்மைகள் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அந்த செதுக்களுடைய தன்மைகள் எவ்வாறு உள்ளது என்பதும் நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த செதுக்களுடைய தன்மைகளும் எவ்வாறு உள்ளது என்பதனையும் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இதேபோன்று இங்கு காணப்படுகின்ற செதுக்கல்களில் நாங்கள் நடனமாது எனும் செதுக்களை பார்க்கலாம். இது பணவிட்டிய அம்பலத்தில் ஆலயத்தில் வட்ட வடிவ தூணொன்றில் உள்ள சதுர வடிவமான ஒரு செதுக்கலாகும். வட்ட வடிவமான தூணில் சதுர வடிவமான செதுக்கல்கள் காணப்படுகின்ற இடமாக நாங்கள் இந்த பணவிட்டிய ஆலயத்தினை குறிப்பிடலாம். இந்த செதுக்கலை பார்க்கின்ற போது மாணவர்களை உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இது ஒரு பெண் உருவம் நடன இயல்புகளை வெளிக்காட்டியவாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னோக்கிய அமைப்பில் இந்த காட்சி வெளிக்காட்டப்பட்டுள்ளது. அவளின் ஆடை வடிவமைப்புகள் அவளுடைய ஆடை அணிகலன்கள் பூர்ணத்துவப்படுத்தப்பட்டுள்ளதையும் நாங்கள் பார்க்கலாம். அதாவது இடது கையினால் ஆடையின் இடதுபுற அலை மடிப்புகளையும் வலது கையினால் அதன் வலதுபுற அலை மடிப்புகளையும் பிடித்துள்ளார். மலைநாட்டு மரபைச் சேர்ந்த நடனக்காரர் அணியும் உடை உடலில் காணப்படுகின்றது. இது அழகிய அலை மடிப்புகளையும் வடிவத்தையும் கொண்டமைந்துள்ளது. கைகளும் கால்களும் காதுகளும் அழகிய ஆபரணங்களால் அணிவிக்கப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த உருவத்தினுடைய மொத்த உருவத்தினுடைய தன்மைகள் பார்க்கின்ற போது இது ஒரு கேத்திர கணித முறையில் இந்த செதுக்கல்கள் காணப்படுகின்றது என்பதனையும் நாங்கள் பார்க்கலாம். இன்னும் இதில் காணப்படுகின்ற ஒரு குறைபாடாக நாங்கள் குறிப்பிடுகின்ற போது இயற்பண்புவாதம் இதில் புறந்தள்ளப்பட்டுள்ளது. அதாவது காட்சிப்படுத்தப்படவில்லை. இயற்பண்புவாதம் இதில் அளவு பிரமாணத்திற்கு அமைவாக இந்த செதுக்கல் நிர்மாணிக்கப்படவில்லை என்பது இதில் ஒரு குறையாகவே உள்ளது. அதாவது கையினுடைய அமைப்பு மிகவும் உயரமானதாக காணப்படுகின்றது. கால்களுடைய அமைப்புகளையும் நாங்கள் பார்க்கலாம். ஆகையால் இந்த செதுக்கல் ஒரு குறைபாடான ஒரு செதுக்கலாகவும் ஒரு இயற்பண்புவாதம் இல்லாத ஒரு செதுக்கலாகவும் இதனை நாங்கள் குறிப்பிடலாம். இருந்தபோதிலும் இந்த செதுக்கலிலும் நாங்கள் இந்த செதுக்கலுடைய சட்சதுரமான அமைப்பில் நாங்கள் பார்க்கின்ற போது அரும்பு காட்டுருடைய அமைப்பு காட்டுருக்களுடைய அமைப்புகள் இதிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் அவதானிக்கலாம். அதேபோன்று நாங்கள் இதில் காணப்படுகின்ற செதுக்கலாக பாம்பு பிணையல் இதேபோன்று நடனக்காரரும் மேலக்காரரும் போன்ற செதுக்கல்களை பார்க்கலாம். இந்த செதுக்கலையும் அதனுடைய அந்த சுற்றுவட்டாரத்தின் போது நாங்கள் பார்க்கின்ற போது இதுவும் ஓர் அரும்பு காட்டுருக்களை கொண்டு இந்த செதுக்கல்கள் காணப்படுகின்றது என்பதனையும் நாங்கள் அவதானிக்கலாம். இந்த செதுக்களுடைய தன்மைகளும் இதில் நடனக்காரரும் மேலக்காரரும் என்ற செதுக்களை பார்க்கின்ற போது நடன இயல்புகளை மேலே அதாவது மலைநாட்டு நடன இயல்புகளை வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு அமைப்பில் காணப்படுகின்றது. ஆடைய அணிகலன்களையும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு மலைநாட்டினுடைய தன்மைகள் வெளிக்காட்டப்பட்டுள்ளதையும் நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். இதில் காணப்படுகின்ற சச்சுதரமான அமைப்புகளை தவிர ஏனைய இடங்களிலும் அதனுடைய வேலைப்பாடுகள் மரச்செதுக்கள் வேலைப்பாடுகளுடைய தன்மைகள் வெளிக்காட்டியுள்ளார் என்பதனை நாங்கள் கலைஞர்களுடைய தன்மைகளிலிருந்து நாங்கள் இதனை அவதானிக்கலாம். இதேபோன்று பாம்பு பிணையல் அவ்வாறான பாம்பு பிணையல் என்ற அமைப்பினை பார்க்கின்ற போது இந்த அமைப்பிலையும் இந்த சுற்றி வரை இதில் அரும்புகள் போன்றன காட்டுற உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் அவதானிக்கலாம்.
பதினெட்டாம் நூற்றாண்டுக்குரிய செதுக்கல்கள் காணப்படுகின்ற இடமாக நாங்கள், அதாவது மரச்செதுக்கல் காணப்படுகின்ற இடமாக நாங்கள் பனம்பிட்டிய அம்பலத்தை குறிப்பிடுகின்றோம். இந்த அம்பலத்தில் காணப்படுகின்ற மற்றொரு செதுக்கல்கள் தான் வணக்கம் தெரிவித்தல், அதாவது இருவர்கள் காணப்படுகின்றார்கள், இருவர் மாறி மாறி வணக்கம் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த செதுக்கல்கள் காணப்படுகின்றது. இதேபோன்று தாமரை மலருடைய செதுக்கல்களும் காணப்படுகின்றது. இந்த தாமரை மலருடைய செதுக்கல்களில் முழுமையாக செதுக்கல்கள் பூர்ணப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு அமைப்பில் இந்த செதுக்களுடைய தன்மைகள் வெளிக்காட்டப்பட்டுள்ளது என்பதனையும் நாங்கள் அவதானிக்கலாம். பனம்பிட்டிய ஆலயத்தில் காணப்படுகின்ற செதுக்கல்களில் மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இந்த தீராந்திகள், கைமரங்கள் மற்றும் வலைகளில் காணப்படும் செதுக்கல்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த செதுக்கல்கள் போன்று எம்பக்க தேவாலயத்தில் காணப்படவில்லை. ஆகையால் இதில் காணப்படுகின்ற செதுக்கல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த செதுக்கலாக காணப்படுகின்றது. இந்த செதுக்கல்களை நாங்கள் பார்க்கின்ற போது யானைகள், யானைப்பாகர்கள், குழல் ஊதுபவர்கள், அதே மாதிரி இசைப்போர், சங்கு ஊதுபவர்கள், சிங்க உருவங்கள், மயில் உருவங்கள், நாரிலதா நாக முடிச்சு, தாமரை மலர்கள், அதே மாதிரி கயிற்று முடிச்சு, அரச இலைகள், பூங்கொடிகள், அதே மாதிரி பூங்கொடி முடிச்சுக்கள், தாரைகள் போன்றன இங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த செதுக்கல்களாகவும், அது அரைபுடைப்பு செதுக்கலாகவும் காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் இந்த புகைப்படத்தினூடாக அறிந்து கொள்ளலாம். ஆகையால் எம்பக்க தேவாலயத்தில் இவ்வாறான கூரையில் காணப்படுவது செதுக்கல்கள் இல்லை. பனம்பிட்டிய அம்பலத்தில் மட்டுமே இவ்வாறான செதுக்கல்கள் காணப்படுகின்றது. எம்பக்க தேவாலயத்தில் காணப்படுகின்ற செதுக்கல்கள், அங்கே நாங்கள் கூரையில் காணப்படுகின்ற செதுக்கல்களை பார்க்கின்ற போது அங்கு பின்னர மலருடைய அலங்கார வடிவங்களும் ஏனைய அலங்கார வடிவங்களும் தான் அங்கே செதுக்கல்களை பிரதிபலிக்கின்றது. இதுவே எம்பக்க தேவாலயத்துக்கும் பனம்பிட்டிய தேவாலயத்துக்கும் இடையிலான இந்த கூரையில் காணப்படுகின்ற செதுக்கல்களை நாங்கள் அவதானிக்கலாம். சட்டகத்தினுள் காணப்படும் பொதிகை செதுக்கல் வேலைப்பாடுகள். இக்கட்டடத்தின் உட்புற சுற்றியுள்ள 9 தூண்களிலும் பொதிகை செதுக்கல் உள்ளன. ஒரு தூணில் 4 வீதம், 9 தூண்களிலும் 36 பொதிகை செதுக்கல் வேலைப்பாடுகள் உள்ளன. அவ்வொவ்வொரு செதுக்கல் வேலைப்பாட்டின் மத்தியிலும் தாமரை மலர்கள், காட்டுருக்கள் செதுக்கப்பட்டுள்ளதோடு மலரை சூழ அழகிய 8 இலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. இதுவே இந்த செதுக்கலுடைய சிறப்பான ஒரு விடயமாகும்.